ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்டியான சீசி கார்லிக் பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பொட்டேட்டோ பைட்ஸ் செய்கிறதுக்காக நான் மூணு உருளைக்கெழங்க வேக வச்சுட்டு தோலெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி கிரேட்டர் வச்சிட்டு நல்ல சீவி எடுத்துக்கோங்க இதை நம்ம மேஸ் பண்ணியும் செஞ்சுக்கலாம் பட் இந்த மாதிரி கிரேட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் வரும் நீங்கள் மேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்து தனியா வச்சாச்சு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோளமாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இதோட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட மொசரலா சீஸை கிரேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சீவி ஆட் பண்ணிக்கலாம் சீவரத்துக்கு முன்னாடி அதில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சீவனோன்னா நமக்கு சீஸ் இந்த கிரேட்டரில் ஒட்டாமல் வரும் இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும் அந்த அளவுக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை ரெண்டு பாட்டாக பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க நீளமாக நம்ம சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக பிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீளமாக ரோல் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து தானியாக வச்சிடலாம் இப்போது பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோளமாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட கொஞ்சமாக சில்லி flakes ஆட் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சமாக பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த இதில் சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அது வெளியே வராத அளவுக்கு இந்த பேட்டர் இருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பொட்டேட்டோ பைட்ஸை இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ப்ரெட்டு இருந்ததுன்னா அதை மிக்சி ஜாரில் போட்டு அதை எடுத்துக்கோங்க போதும் இப்போ பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பாக்ஸில் வச்சிடலாம் வச்சுட்டு இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துருங்க அப்போ தான் நமக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது உள்ளே இருக்க சீஸ் வெளியே வராமல் இருக்கும் இப்போ இதை டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்மளோட பொட்டேட்டோ பால்ஸை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பொட்டேட்டோ பால்ஸை ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி கரண்டியை வச்சுட்டு இந்த மாதிரி கிடைக்கிட்டே இருக்காதிங்க சீஸ்லாம் வெளியே வந்துடும் ஜஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோம்னா போதும் இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட டேஸ்டியான சீசி கார்லிக் பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ